Hello friends, welcome to my channel. If you are watching my channel for the first time, please subscribe and click the bell icon. Chettinad chicken gravy water style. How to make it? Cut two onions into small pieces. Cut one onion into a small piece. Cut one onion into a small piece. Cut one ஒரு மிக்ஸி ஜார்ல பொடியா கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு இஞ்சி சேர்த்துக்கங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா ரெண்டு பட்டை துண்டு மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு அன்னாசி பூ நாலு வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கங்க ஒரு கடாயில நாலு டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் நல்ல ஹீட் ஆனது ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு ஏலக்காய் மூணு கிராம்பு ரெண்டு பட்டை துண்டு அன்னாசி பூ பிரெஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆனது ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிடலாம் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு கிரீன் chili ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா பொடியா நறுக்கி வச்சிருக்க தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க 10 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரையானதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா வந்து சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க அதுல இருக்க பச்சை வாசனை எல்லாம் போற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ஒரு கடாயில 2 ஸ்பூன் தனியா 2 ஸ்பூன் குருமிளகு காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க இதில் ஆயில் எதுவும் சேர்க்காம ட்ரையாக ஃப்ரை பண்ணிக்கலாம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ட்ரையாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பவுடர் பண்ண போதும் இந்த மசாலாவை ரெடியாகிட்டு இருக்க கிரேவி கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 10-லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க சிக்கனை சுத்தமான தண்ணியில் 3-லேருந்து 4 முறை கழுகி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் இல்லாமல் சுத்தமாக வடிச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிரேவி கூட சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க ஒரு 10-லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மிக்சியில் 1 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காயை தேவையான அளவு தண்ணி சேர்த்து பால் எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் பாலை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிரேவி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் கிரேவி ரெடியானதுக்கப்புறமா
நம்ம பொடியாக கட் பண்ணியிருக்க கொத்தமல்லியை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மோட்டோ ஸ்டைல் செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.